ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரெண்டு முக்கியமான டெஃபினிஷன் நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, நம்ம டெஃபினிஷன் 9.7 ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். இப்போ டெஃபினிஷன் மாதிரி சொல்றோம். லெட் ஐ பி அன் ஓபன் இன்டர்வல் இன் ஆர் கண்டெய்னிங் எக்ஸ் நாட். கேப்பிட்டல் ஆர்ங்கிறது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் எக்ஸ் நாட்டை கண்டெய்ன் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வலில் எடுத்துக்கணும். லெட் எஃப் ஃப்ரம் ஐ டு ஆர். எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிற ஓப்பன் இன்டர்வலருந்து கேப்பிட்டல் ஆருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த எஃப் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்? ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். அதாவது கேப்பிட்டல் ஐயில் இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் நமக்கு என்ன இருக்கும், அதாவது கிடைக்கிற அந்த ரேஞ்ச் எல்லாமே, அதாவது ரேஞ்ச்னா வாட் யூ மீன், எஃபோட ரேஞ்ச் வந்து கேப்பிட்டல் ஆரில் ஒரு சப்செட்டாக இருக்கும். அடுத்தது தென் எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூவஸ் அட் எக்ஸ் நாட். நம்ம எடுத்துருக்கிற எக்ஸ் நாட்டுங்கிற பாயிண்டில் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸாக இருக்கணும்னா, அப்போது எக்ஸ் நாட்டை சுற்றி ஒரு குட்டி நெய்பர்ஹுட் நமக்கு எடுக்கணும். எப்படிப்பட்ட நெய்பர்ஹுட்? இஃப் இட் இஸ் டிஃபைன்ட் இன் அ நெய்பர்ஹுட் ஆஃப் திஸ் பாயிண்ட் அண்ட் இஃப் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஸ் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அண்ட் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். ஓகேயா? ஒன்றும் இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம அதாவது ஐங்கிறது ஒரு ஓப்பன் இன்டர்வல், ஐயிலிருந்து கேப்பிட்டலாக போகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறீங்க. அந்த ஓப்பன் இன்டர்வலில் எக்ஸ் நாட்டுங்கிறது ஒரு பாயிண்ட். இப்போ நீ எடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ் நாட்டுங்கிற பாயிண்ட்டில் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸ் நாட்டை சுற்றி இருக்கிற ஒரு நெய்பர்ஹுட்டில் இன்னொரு குட்டி ஒரு ஓப்பன் இன்டர்வலில் கட்டாயமாக நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கணும். அது மட்டுமா, அந்த எக்ஸ் நாட்டினுடைய லெஃப்ட் லிமிட்டும், அதாவது எக்ஸ் நாட்டுங்கிற இடத்துல லெஃப்ட் லிமிட்டும் அதே மாதிரி ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது லிமிட் அஸ் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அது மட்டும் இல்லை, அந்த லிமிட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க, நல்லா பாருங்கள். என்ன தென் எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட். நம்பர் ஒன், இஃப் இட் இஸ் டிஃபைன்ட் இன் அ நெய்பர்ஹுட் ஆஃப் திஸ் பாயிண்ட் அண்ட் இஃப் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஸ் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அண்ட் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். இப்போ நம்ம பேசினதை இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக கொடுத்ததை சிம்பாலிக்கலாக சொல்லலாமா? இதே தான். ஸோ தஸ் மூணு ரெக்குயர்மெண்ட்ஸ் ஹாவ் டு பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த கண்டினியூட்டி ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற சார்பு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டுங்கிற ஒரு புள்ளியில் தொடர்ச்சியாக இருக்கணும்னா மூன்று தேவைகள் நமக்கு இருக்குது, மூன்று ரெக்குயர்மெண்ட்ஸ். நம்பர் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி டிஃபைன்ட் இன் அ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட். எக்ஸ் நாட்டை சுற்றி, இந்த இடத்துல எக்ஸ் நாட்டை சுற்றி கட்டாயம் ஒரு ஓப்பன் இன்டர்வல், ஒரு நெய்பர்ஹுட்னா ஒரு ஓப்பன் இன்டர்வலில் அந்த இன்டர்வல் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும், டிஃபைன்டாக இருக்கணும். அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் அதுக்கு ஒய் வேல்யூ கட்டாயமாக கிடைக்கணும், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு கிடைக்கணும், கரெக்டாக. அது நம்பர் ஒன். அடுத்து அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து எக்ஸிஸ்ட். ஏன்னா இந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் என்ன, எக்ஸ் நாட்டுக்கும் என்ன இருக்கும், ஒய் வேல்யூ கட்டாயமாக இருக்கும். நம்பர் ஒன். அடுத்தது லிமிட் அஸ் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக. இந்த மூணாவதுக்கு என்ன பேர், என்ன பேர், லிமிட், அதாவது லிமிட் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னால அர்த்தம் என்ன, எக்ஸ் நாட்டுங்கிற இடத்துல லெஃப்ட் வேல்யூவும் எக்ஸ் நாட்டுங்கிற இடத்துல ரைட் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்து ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்து அது யாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். புரியுதா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். இப்போது இதை இதுவே இப்போ என்ன செய்யணும், வேறு விதமாக இப்போ இதே டெஃபினேஷனை கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ நம்ம காட்ட போகிறோம், ரைட்டா? இப்போது டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும், எக்ஸ்னால் நமக்கு தெரியும். டெல்டா எக்ஸ்னால் என்ன, எக்ஸில் ஏற்படுற சின்ன சேஞ்ச். இப்போ சப்போஸ் இங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, எக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி, எக்ஸ்லேருந்து கொஞ்சோண்டு கம்மி முன்னாடி, இது மாதிரி எக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற புள்ளினா எக்ஸில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி பின்னாடி. இப்போ அந்த டெல்டா எக்ஸுங்கிறது சமயத்தில் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற புள்ளிகளில் அந்த டெல்டா எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா இதே இது வந்து எக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற புள்ளிகளில் அந்த டெல்டா எக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாசிட்டிவாக இருக்கும். புரியுதா? ரைட். ஸோ இப்போ நமக்கு இதோட டெஃபினிஷன் நம்ம எழுதுவோம். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ்,
அதாவது x நாட்ங்கற இடத்துல லெஃப்ட் லிமிட்க்கு டெஃபினிஷன் என்ன லிமிட் h டெண்ட்ஸ் டு 0 f ஆஃப் x நாட் மைனஸ் h அதே மாதிரி f ஆஃப் x நாட் பிளஸ் நாட் லிமிட் h டெண்ட்ஸ் டு 0 f ஆஃப் x நாட் பிளஸ் h ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும் ஈக்குவலா இருக்கணும் அது யாருக்கு ஈக்குவலா இருக்கணும் f ஆஃப் x நாட்க்கு ஈக்குவலா இருக்கணும் கரெக்ட்டா இப்போ அக்சுவலா அந்த h னா என்ன இப்போ எதுக்கு முன்னாடி சொன்னேனா x நாட்ல ஒரு சின்ன வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணா இந்த இருக்கிற புள்ளிகள் வரும் அதே சின்ன வேல்யூ ஆட் பண்ணா இந்த பக்கம் இருக்கிற புள்ளிகள் வரும் அதாவது எக்ஸ் நாட்டை சுற்றி ஒரு நேபர்ஹுட்டில் எக்ஸ் நாட்டுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்க பாயிண்ட்ஸில் எப்படி இருக்கும் எக்ஸ் நாட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கூட இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் ஹெச்சை பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் ஹெச்சை ப்ளஸ் நம்பரை எடுத்துகிட்டு இன்னக்குள்ளே கழிக்கிறோம் இன்னக்குள்ளே கூட்டுறோம் இப்போ ரெண்டுக்கும் பொதுவாக இப்போ என்ன செய்ய போகிறோம் டிஃபரன்ஸ் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு கொண்டு வரும் ஸோ இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது கூடுதலாகவும் இருக்கலாம் குறையாமல் இருக்கலாம் ஸோ அதை வந்து இப்போ ஜென்ரலாக இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு போடுறதுக்கு போல மொட்டையாக டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ்னால் எக்ஸில் ஏற்படுற ஒரு சிறு சேஞ்ச் எக்ஸில் ஏற்படுற சிறு கூடுதல் எக்ஸில் ஏற்படுற சிறு குறைவு ரைட்டா அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும்னா லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அதாவது ஹெச்க்கு பதிலாக டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் விளங்கலாம் மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச்னு போடுறதுக்கு பதிலாக பொதுப்படையாக டெல்டா எக்ஸ் அதான் சொன்னேன்ல எக்ஸ் நாட்டுக்கு பின்னாடினா டெல்டா எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் எக்ஸ் நாட்டுக்கு முன்னாடினா டெல்டா எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கும் ரைட்டாக இந்த மாதிரி காமனாக நம்ம பொதுவாக நம்ம எழுதலாம் சரி இப்போ எக்ஸ் நாட் இது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா என்ன சாதா நம்பர் தானே அப்போ ஒரு அந்த நம்பருக்கும் அந்த லிமிட்டு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் என்ன செய்யலாம் நம்ம லிமிட்டுக்குள்ளே கொண்டு வரதுனால நம்ம எந்த விதமான தவறும் இல்லை அதனால் இந்த பக்கம் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டை முதல்ல இந்த சைடு கொண்டு வரேன் கொண்ட பிறகு லிமிட் யாருக்கு டெல்டா எக்ஸ்க்கு தான் லிமிட்டு அதாவது டெல்டா எக்ஸ் தான் என்ன செய்யுது ஜீரோ நோக்கி நெருங்கிட்டு இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் புரியுதா நம்ம சம்ஸ்லாம் செய்யும்போது ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா வெளியே தூக்கி போடுவோம்ல கரெக்டாக ஸோ அதே மாதிரி தான் ஸோ இங்கே என்ன செய்யறோம் நம்ம இதை நம்ம உள்ளே சேர்த்தாலும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இதோட இதை சேர்த்தே நம்ம எழுதுறதுனால ஒரு தவறும் இல்லை இப்போ இப்போ நம்ம இந்த மாதிரி மூணு டெஃபினிஷன் சொன்னமே இப்போ இதை மூணையும் சுருக்கி ஒரே டெஃபினிஷன் அப்போ என்ன செய்கிறோம் எக்ஸ் டெஃபினிஷன் 9.8 இந்த கண்டினியூட்டி ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பேசுகிறோம் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுடைய தொடர்ச்சித்தன்மை ஒரு புள்ளியில் பேசுகிறோம் ஃபுல்லாக பேசலை ஒத்த புள்ளியில் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் இப்போ இந்த டெஃபினிஷனை பாருங்கள் அ ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் அ பாயிண்ட் எக்ஸ் நாட் அப்படின்னா அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டுங்கிற இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வந்து தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா இஃப் இட் இஸ் டிஃபைன் இன் சம் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட் அட் டைம் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் நாட்டை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட்டில் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக டிஃபைண்டாக இருக்கணும் இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் என்ன இருக்கணும் ஒய் வேல்யூ கிடைக்கணும் அதாவது எக்ஸ் நாட்டுக்கு வேல்யூ எக்ஸ் நாட்டுக்கு ஒய் வேல்யூ கிடைக்கணும் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு வெல் டிஃபைண்டாக இருக்கணும் அதாவது எக்ஸ் நாட்டுக்கு ஒய் வேல்யூ கிடைக்கணும்னு அர்த்தம் என்ன எக்ஸ் நாட்டுங்கிற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃபைண்டாக இருக்கணும் புரியுதா வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும் ஸோ அண்ட் இஃப் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ புரியுதா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து நீங்கள் டுவெல்த்தில் தெளிவாக படிப்பீங்க இப்போ அதுக்கு அது வந்து நீங்கள் இன்டைரக்டாக வந்து லைட்டாக ஒரு இது கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் அதாவது முக்கியமான நோட்னால் நல்லா கவனிங்கம்மா இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸும் சப்போஸ் லிமிட்டை உள்ளே போட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் ஆஃப் எக்ஸுக்கு எஃப்னே கண்டுபிடிச்சிக்கலாம் விளங்குதா என்ன பேசுகிறேன் லிமிட்டையும் எஃப்ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸும் இந்த எஃப்ஐ இங்கே போட்டு லிமிட்டை உள்ளே போட்டேன்னா எஃப் ஆஃப் லிமிட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் சப்போஸ் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கோ அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் அட் எக்ஸ் நாட் அதாவது எஃப்புக்குரிய இது என்னது அதாவது இது செட் டு பி கண்டினியூவஸ் அட் த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆர்குமெண்ட் இதுதான் புரியலையா ஸோ இப்போ கண்டினியூட்டிக்கு விதவிதமான டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம் இதுதான் வந்து முதல்ல படித்த டெஃபினிஷன் இதை கொஞ்சம் ரீமாடல் பண்ணோம் ஸோ இது ஒரு ஹிண்ட் புரியுதா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஓகே பை